ஓம் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். என்னோட பிரியமான குழந்தையே, நீ கடந்து வந்த பாதையை எதுக்காகவும் மறக்காத. எதிலுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. மற்றவர்கள்கிட்ட உன்னை ஒப்பிட்டுக்கிட்டு நீயே உன்னை தாழ்த்திக்காத. இந்த உலகத்திலேயே உனக்கு நிகர் நீ மட்டும்தான். பலமுறை முயற்சித்ததும் உனக்கு தோல்விதான் வருதுன்னா உன்னோட இலக்கு தவறானதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு சரியான இலக்கை நீ தேர்ந்தெடு. வேதனைகளை ஜெயிச்சிட்டா அதுவே உனக்கு ஒரு பெரிய சாதனை தான். உன்னால் எல்லாமே முடியும்னு நீ முழுசாக நம்பு. உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் உன்னைய தூக்கி எரிஞ்சாங்கன்னா அவங்களே உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டு. அப்படி நீ சிறப்பாக வாழ்கிறதுக்கு உனக்கு துணையாக நான் இருப்பேன். வார்த்தைகளை எப்பொழுதுமே ஆயுதமாக பயன்படுத்தாத. அது மற்றவங்களை நிச்சயமாக காயப்படுத்தும். அதற்கு பதிலாக உன்னைய காக்கிற கேடயமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்து. அது உன்னையும் காக்கும். நீ பேசுகிற வார்த்தைகள் உலகத்து உயிர்களுக்கும் உன்னைய பிடிக்க வைக்கும். எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாத சில விஷயங்களை ஏற்றுக்கோ. அதை நீ சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. உன்னைய வெறுத்தவங்க அப்படியே இருக்கட்டும். உன்னை நேசிக்கும் மிக பெரிய ஆத்மாவாக நான் இருக்கேன். உன்னை வெறுத்தவர்களே உன்னை நேசிக்கும் அளவுக்கு நான் மாற்றி காட்டுறேன். அன்பு கூட ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக கொடுத்தா அன்பு பெறுறவங்களுக்கு எரிச்சலை உண்டாக்கிடும். நீ செய்கிற உதவி அன்பாகவே இருக்கட்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்கிறத மனசில் வச்சுக்கோ. நன்மையோ தீமையோ அவங்கவங்க செஞ்ச பலனை நிச்சயமாக அவங்கவங்க அனுபவிச்சு தான் தீரணும். யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் இருந்துட்டு போட்டோன்னு நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இருள்னு ஒன்று இருந்தால் விடியல்னு ஒன்று வந்து தான் தீரும். நாளைக்கு நடக்குமா நடக்காதான்னு நீ தினமும் ஏங்கிக்கிட்டு இருக்க. நாளைக்காவது நடக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த விஷயத்தை நிச்சயமாக நாளைக்கு நான் நல்லபடியாக நிறைவேற்றி காமிக்கிறேன். எதையும் யோசிக்காமல் உனக்கு துணையாகவும் ஆதரவாகவும் அன்பு கொடுக்கவும் அப்பா நான் இருக்கிறேன்ற எண்ணத்தோட நீ நிம்மதியாக தூங்கு. நாளை உனதாகவே இருக்க போகிறது. நாளைய விடியலும் உனக்காகவே இருக்க போகிறது. நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் வெற்றி கைக்கேற்ற தூரத்தில் தான் இருக்குது. அதனால் எதை நினச்சும் யோசிக்காமல் மனசை போட்டு குழப்பிக்காமல் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு கலங்காமல் நிம்மதியாக உறங்கு. உன் தலைமாட்டில் உட்காந்து உன்னை நான் வரடி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.